फ्रेंड्स वेलकम टू अंजूस पैराडाइज इनकी नम्मा चैनल ला पाक पोरदे ओरु सूपरान पाइनएप्पल रेसिपी दा पाइनएप्पल मिल्क शेक एप्पडी सेय्यरदु एंगरदा दांगा पाक पोरोम नम्मल्ल निरैय पेरुक्कु पाइनएप्पल पिडिक्कुम आना पाइनएप्पल साप्पिडुम पोदु नाक्करिक्कुम एंगरदनाल नम्मा साप्पिड विरुम्ब माट्टोम एंदा माधिरि सेंजि मिल्क शेक इल्लना जूस पण्णनोना नाक्करिक्काद एंगरदा इंदा वीडियोल ना सोल्लि इरुक्करेंग स्किप पण्णाम पारुंग अदुक्कु मुन्नाडि नम्मा चैनल फर्स्ट टाइम पाक्करींगेन्ना सब्सक्राइब पण्ण मरंदिडादींग மேலும் இது போன்ற டேஸ்டியான ரெசிபிக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும் வாங்க வீடியோக்குள்ளாடி போலாம் பைனாப்பிள் மில்க் ஷேக் பண்றதுக்காக நான் இங்க ஒரு மீடியம் சைஸ் பைனாப்பிள் எடுத்துக்கிறேன் இதோட தோல் எல்லாம் சீவி மாத்திடலாம் கட் பண்ணும்போது கொஞ்சம் ஆழமா பைனாப்பிளோட கண் எல்லாம் போற மாதிரி கட் பண்ணிக்கலாம் பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்கங்க இந்த பைனாப்பிளோட இந்த கண்ணை நம்ம சாப்பிட்டாதான் நம்மளோட நாக்கு அரிக்கும் அப்படினு அதனால இந்த கண் எல்லாம் போற அளவுக்கு நல்லா கட் பண்ணி மாத்திரலாம் இந்த போஷனை கட் பண்ணி மாத்திரலாம் இப்போ தோல் எல்லாம் சீகி எடுத்துட்டோங்க இனி நம்ம பைனாப்பிள வாஷ் பண்ணி எடுக்கணும் அதுக்காக நான் ஒரு பெரிய பவுல்ல தண்ணி புடிச்சு வச்சிருக்கேன் அதல வாஷ் பண்ணி எடுக்கறேன் ரெண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ண எடுத்ததுக்கு அப்புறமா கட் பண்ணிக்கணும்ங்க இப்போ ரெண்டு பீஸ் இதில இருந்த மாத்திரைனா கடைசியா நம்ம மில்க் ஷேக்க வந்து டெக்கரேட் பண்ணி எடுக்கணும் அதுக்காக தான் நான் இப்போ இதில இருந்து ரெண்டு பீஸ் மாத்திரேன் இப்போ குட்டி குட்டியா கட் பண்றேன் இந்த மாதிரி நறுக்கி மிக்ஸில போட்டு ப்ளெண்ட் பண்றதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும்ங்க அதுக்காக தான் இந்த மாதிரி நறுக்கி எடுக்கறேன் பைனாப்பிள் இப்போ நம்ம நறுக்கி எடுத்துட்டோம் இத இனி ஒரு பவுல்ல மாத்திடலாம் இப்போ இந்த பைனாப்பிள் நம்ம லைட்டா வேக வச்சு எடுத்துடணும்ங்க இதுக்காக அப்படி பண்றோம்னா நம்மள நிறைய பேருக்கு பைனாப்பிள் பிடிக்கும் ஆனா பைனாப்பிள் சாப்பிடும்போது நாக்கு அரிக்கும்ங்கிறதுனால நம்ம சாப்பிட விரும்ப மாட்டோம் இந்த மாதிரி லைட்டா வேக வச்சு மில்க் ஷேக் இல்லனா ஜூஸ் அரைந்தால இத மாதிரி பண்ணி சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து நாக்கு அரிக்காது அது மட்டும் இல்லங்க ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட் வேற நமக்கு கிடைக்கும்ங்க இப்போ வந்து நம்ம இத லைட்டா வேக வச்சு எடுத்துறலாம் அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வெச்சிடலாம் அதல கட் பண்ணி வெச்சிருந்த பைனாப்பிளும் கால் கிளாஸ்ல இருந்த அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து வேக வெச்சிடலாம் sugar சேர்த்துடணும்ங்க sugar வந்து உங்க இனிப்புக்கு ஏத்தவாறு நீங்க சேர்த்துக்கோங்க இப்போ லைட்டா வெந்துடுச்சுங்க இவ்ளோ போதும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு பவுல்ல மாத்திடலாம் இது ஆறட்டும்ங்க ஆறனதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸில போட்டு ப்ளெண்ட் பண்ணி எடுத்தா போதும் பைனாப்பிள் ஆறிடுச்சு இத இனி ப்ளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்காக ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்துறேங்க இதல தண்ணி எல்லாம் சேர்க்க வேண்டிய தேவை இல்ல ஏன்னா நம்ம வேக வைக்கும் போதே நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்திருந்தோம் அது மட்டும் இல்ல பைனாப்பிள்ல இருந்தும் கொஞ்சம் தண்ணி ஊறிடுச்சு இப்போ சூப்பரா ப்ளெண்ட் பண்ணி எடுத்துட்டோம் இத இனி ஒரு வடிகட்டியால வடிகட்டி எடுத்துக்கணும் ஒரு ஸ்பூனால இந்த மாதிரி mix பண்ணிட்டே இருக்கணும்ங்க அப்பதான் ஜூஸ் வந்து சீக்கிரமாவே நம்ம கீழே வெச்சிருக்கிற அந்த பவுல்ல இறங்கிடும் கொஞ்சம் நேரம் பிடிக்குங்க
இந்த மாதிரி mix பண்ணிட்டே இருக்கணும் இப்போ இந்த மாதிரி கிடைக்கிற இந்த இத நம்ம வெளிய போட்டுடணும்ங்க இது அதோட வேஸ்ட் இப்போ சூப்பரா நம்ம வடிகட்டி எடுத்துட்டோம் 1/2 லிட்டர் பால் இது ফুল கிரீம் மில்க் தான் நான் இங்க எடுத்து இருக்கேன் இத காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்து இருக்கேன் வடிகட்டி வெச்ச பைனாப்பிள் ஜூஸும் இந்த பாலும் சேர்த்து மிக்ஸில ஒரு வாட்டி கூட ப்ளெண்ட் பண்ணி எடுத்துறலாம் இப்ப ப்ளெண்ட் பண்ணி எடுத்துட்டோம் இத ஒரு பவுல்ல மாத்திடலாங்க இந்த டைம் வந்துட்டு நீங்க இனிப்பு செக் பண்ணிக்கோங்க தேவையா சேர்த்துறணும் அப்புறமா இத மாதிரி ஒரு சர்விங் கிளாஸ்ல மாத்திடலாம் இந்த மாதிரி 1/4 கிளாஸ் அளவுக்கு ஊத்துனோங்க அதுக்கு மேல வெனிலா ஐஸ்கிரீமும் பாதாம் பிஸ்தா ஃப்ளேக்ஸும் சேர்த்து டெக்கரேட் பண்ணி எடுத்துறலாம் அவ்வளோதாங்க நம்ம பைனாப்பிள் மில்க் ஷேக் இங்கே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு நல்லா இருந்துச்சாங்கிறத கமெண்ட் பாக்ஸ் வழியாக என்கிட்ட சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரேன் பாய் தேங்க்யூ